காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி களமிறங்கி இருப்பதால் அங்கு கோடை வெப்பம் போலவே பிரச்சார களமும் சூடாகியிருக்கிறது. இத்தொகுதியில் ராகுல் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டதில் இருந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதலே ரேபரேலி, அமேதி ஆகிய நேரு குடும்பத்தின் அரசியல் பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தொகுதிகளில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பது தொடர்ந்து மர்மமாகவே இருந்து வந்தது. இவ்விரு தொகுதிகளிலும் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜவஹர்லால் நேரு, ஃபெரோஸ் காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரே தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். கடந்த முறை அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். அதே நேரம் கேரள மாநிலத்தின் வயநாடு தொகுதியிலும் அவர் போட்டியிட்டதால் அங்கு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். அத்தொகுதியில் ஏற்கனவே அவர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்ட நிலையில் கடந்த முறை போல் இந்த முறையும் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஒருவேளை அவர் போட்டியிடாவிட்டால் ரேபரேலி, அமேதி ஆகிய தொகுதிகளில் பிரியங்கா காந்தியோ அல்லது அவரது கணவர் ராபர்ட் வதேராவோ போட்டியிடலாம் என்றெல்லாம் கூட பேசப்பட்டது. இதுபோன்ற பரபரப்புக்கு மத்தியில்தான் ராகுல் காந்தி முதல் முறையாக ரேபரேலியில் களமிறங்கியிருக்கிறார். ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரின் பெரும் ஆதரவோடு தனது வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்தார். காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் மத்தியில் அன்று தொடங்கிய அதே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தொகுதி முழுவதும் பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தி இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் பற்றி பேசுகிறார். மோடியின் ஊழல் அரசுக்கு எதிராக போராடுகிறார். அவர் ரேபரேலியில் இருந்து போட்டியிடுவது தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என பெருமை பொங்க பேசுகிறார்கள் அத்தொகுதி காங்கிரஸ் கட்சியினர். நாட்டின் முதல் பெண் பிரதமரான அன்னை இந்திரா காந்தியை முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்த இந்த தொகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக சோனியா காந்தியை வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது ராகுல் காந்தி களத்திற்கு வந்திருக்கிறார். இந்த வெற்றி பாதை அப்படியே தொடரும் என்றும் அந்த ராஜபாதையில் ராகுல் காந்தி ஒரு ராஜாவாக வலம் வருவார் என்றும் ரேபரேலி தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகம் மேலிட தெரிவிக்கிறார்கள். இந்த முறை பாஜகவின் கோட்டையான குஜராத் தொடங்கி ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற பாஜக ஆதரவு மாநிலங்களில் கூட அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படலாம் என கூறப்படுகிறது. சமீபத்திய கருத்து கணிப்புகள் இதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமின்றி மத்திய அரசின் உளவுத்துறையும் மோடி அரசாங்கத்திற்கு பல அதிர்ச்சிகரமான தகவல்களை கொடுத்திருக்கிறது. இதனால் கடந்த முறை ராகுல் காந்தியை கைவிட்ட உத்தரப்பிரதேசம் இந்த முறை ரேபரேலி தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்றே காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நீண்ட ஆலோசனைக்கும் இழுவரிக்கும் பிறகுதான் காங்கிரஸ் கட்சி ராகுலை ரேபரேலியில் களமிறக்கும் முடிவை எடுத்திருக்கிறது. அதற்கு ஏற்ப தேர்தல் வியூகங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பாஜகவும் ராகுலுக்கு எதிராக வியூகங்களை வகுக்கும் என்பதால் இங்கு தேர்தல் களத்தின் சூடு அதிகமாகி இருக்கிறது. அங்கு பாஜகவின் வேட்பாளராக தினேஷ் சிங் மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நட்சத்திர தொகுதியில் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ராகுல் காந்தி போட்டியிடுவதாலும் அவர் இந்தியா கூட்டணியின் பிரதமர் முகமாக இருப்பதாலும் அவர் ஏற்கனவே போட்டியிடும் வயநாடு தொகுதியை விட இந்த தொகுதியே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்திக்கு இரட்டை வெற்றி கிடைக்குமா அல்லது ரேபரேலி, வயநாடு ஆகிய இரு தொகுதிகளில் ஏதேனும் ஒன்று அவரை காப்பாற்றுமா என்பதை இவ்விரு தொகுதிகளின் வாக்காளர்கள் முடிவு செய்ய இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.